யூடியூப் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேல் இந்தியா. கோவையில் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த பொறியியல் கல்லூரிகள் நிறைய இருக்குங்க. இப்போது டயர் ஒன் காலேஜஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி, ஜிசிடி, சிஐடி இப்படிப்பட்ட கல்லூரிகளும் இருக்குது. அதே சமயம் டயர் டூ, டயர் த்ரீ கல்லூரிகள்லேயும் நிறைய காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40%, அதாவது வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் ஒரு 40% வந்து மாணவர்கள் சேர்க்கை எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் நடைபெறுது. அப்படிப்பட்ட கோவையில் அண்டர் ரேட்டட் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சில கல்லூரிகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கல்லூரிகளில் எந்தெந்த கோர்ஸஸ் சிறந்த கோர்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸஸை வந்து எல்லா மாணவர்களுமே இப்போ ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஏஐஎம்எல்லாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எங்கே தேடுறோம் அப்படின்னா டாப் காலேஜஸ்லாம் நம்ம தேடுறோம். பட் அந்த கல்லூரிகளில் எல்லா மாணவர்களுக்கும் அந்த கோர்ஸ் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்? கட் ஆஃப்னுடைய லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த கல்லூரிகளினுடைய தரத்தினுடைய அடிப்படையில் கீழே போயிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு சிறந்த கல்லூரிகளில் எனக்கு ஒரு டயர் த்ரீ, டயர் ஃபோரில் வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஜிஐஎஸ்எல். ஸோ இந்த கல்லூரி நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கேம்பஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. ஸோ கேஜிஐஎஸ்எல்ல வந்து நீங்கள் நம்பி தாராளமாக வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் எடுக்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் லாஸ்ட் 5 to 6 இயர்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி எடுக்க வேண்டிய ஒரு கல்லூரியாக இருக்குது. ஐடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புது டெக்னாலஜிஸ், புதிய இனோவேஷன்ஸ், புதிய கம்யூனிட்டி குரூப்ஸ் எங்கே வந்து ஃபஸ்ட்டு பில்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேஜிஐஎஸ்எல்ல பில்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கேஜிஐஎஸ்எல் ஒரு முக்கியமான கல்லூரியாக வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். நீங்கள் வந்து இதை நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணி அதுக்கான முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாகவே தான் சொல்கிறேன், கற்பகம் ஃபஸ்ட்டு கேம்பஸ். ஸோ இது ஆல்ரெடி வந்து அட்மிஷன் ரிலேட்டடாக எல்லாமே ஃபில் ஆகும், எல்லாமே மற்ற கல்லூரி இந்த கல்லூரிகளை நான் எங்கேயுமே வந்து ஒப்பிடலைங்க. இந்த கல்லூரி வந்து ஒருவேளை இதை விட பெஸ்ட்டாகவும் மற்ற கோர்சஸில் ஃபில்லப் ஆகலாம், அட்மிஷன்ஸில் ஃபில்லப் ஆகலாம், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக அண்டர் ரேட்டடாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் லிஸ்ட்டில் மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். கற்பகம் காலேஜில் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லெபார்ட்டரியினுடைய ஃபெசிலிட்டிஸ், டீச்சர்ஸ்னுடைய எபிலிட்டி, ஸோ இதை தாண்டி மாணவர்களுக்கு வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்பவே இருக்கிறதா நான் பார்க்குறேன். மூன்றாவதாக இருக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேஐடி கலைஞர். ஸோ கேஐடி கலைஞரில் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வரக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ்னுடைய ஸ்டாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகம். நிறைய மாணவர்கள், கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய கம்பெனிகளில் இன்றைக்கி வந்து வேலைவாய்ப்புகள் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். இதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வரக்கூடிய பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் கல்லூரிகள் இருக்கக்கூடியது. இதற்கு அடுத்தது டாக்டர் என்ஜிபி. ஸோ டாக்டர் என்ஜிபியில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து தகவல். இதுலேயும் பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸும் இருக்கட்டும் சரி, அல்லது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் ட்ரைனிங்ஸ், கம்யூனிட்டி குரூப்ஸ்னுடைய அந்த நெட்வொர்க்கிங், இது எல்லாமே வந்து கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த நாலு கல்லூரிகளில் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் எடுக்கிறீங்க, உங்கள் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைங்க. வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.